அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. வாலைக்கும் சலாம். இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது தம்பி? நான் உங்க விஷயமா தான் எம்பசிக்கு போறேன். இன்னைக்கு முடிச்சிடலாம். அந்த ஸ்பான்சர் அரபி என் பையனை ஏமாத்திட்டாப்பா. என் பையன் யாரையும் ஏமாத்த மாட்டான். அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, ஆனா சட்டத்துக்கு தெரியலையே. 30 வருஷம் எங்க மாடா உழைச்சு என்ன பிரயோஜனம்? என் பையனை நான் தொலைச்சிட்டேனப்பா. எனக்கு விசா அனுப்பி வர சொன்னான். ஆனா இப்போ வந்த இடத்துல என் பையன் ஜெயில கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு தாங்கலப்பா. எம்பசியில் இருக்கிற நண்பர்கள் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் கைக்கு வந்துட்டா தோழர் வெளியே வந்த மாதிரி. எங்களுக்காக நீ எங்கெல்லாமோ அலையிறப்பா, நிறைய செலவாகும். என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, வாங்கிக்க. ஏன்பா என்னை பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க புள்ள மாதிரி தானே. இது உங்க பாக்கெட்லயே இருக்கட்டும். அப்பாவுக்கு குடிக்க ஏதாவது குடு. வேண்டாம் ரசாக்கு, இப்ப நான் எதையும் குடிக்கிற மனநிலையில இல்ல. கடையில ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு. போன முறை போட்டதுக்கு இன்னும் பணம் தரல. தந்துடலாம். அந்த 100 ரியால் ரீசார்ஜ் கூப்பன் எடுங்க. கடையை நீ கண்டுக்காம இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை ரசாக். தமாம்ல இருந்த கடையோட கதி தெரியும்ல, அது மாதிரி இதையும் மூட வேண்டியிருக்கும். பின்னாடி என்ன தப்பு சொல்லக்கூடாது. ஊர்ல இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னாலும் இங்க கிடைச்சாதான் தானம் பண்ண முடியும். இந்தா. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒரே கூப்பனா வேண்டாம், 250 எடுத்துக்கொடு. ரெண்டாவா? எதுக்கு? எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள ஊர்க்காரங்களுக்கு பேசி தீத்துருவேன். ரெண்டா இருந்தாலும் ஒண்ணுதான். 2000 உன் கணக்கு. எப்படி இருக்கு? என்ன சார் சுவாரஸ்யமே இல்லாமல் எழுதி வச்சிருக்கீங்க? நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இல்லை. ஏதோ டிடெக்டிவ் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் உப்புக்காரம் சேர்த்தாதானே சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையான விஷயத்தை எழுதுனா பரிசுங்க அடிதான். யதார்த்தத்தை இங்க ஒருத்தரும் விரும்புறது இல்ல. நல்லா புரியுது. கதை கவிதை எழுதி தோத்து போனவங்க தான் வேற வழியே இல்லாம ஜேர்னலிஸ்ட் ஆகுறாங்க. உங்க யூகம் கற்பனை எல்லாம் ஏன் சார் இப்படி? அப்பாவி மக்கள் மேல திணிக்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சரியா? தலைநகரில் கற்பழிக்கப்பட்ட பொண்ணை பற்றி தலைப்பு செய்தியாக போட்டு விளம்பரப்படுத்துறீங்க, சரி. அதே கடலூரில் நடந்தால் மட்டும் கடைசி பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் போடுறீங்களா? ஏன்? ஏன்னா கேட்க ஆள் இல்லை. சுரேந்தர் ஸ்பான்சர் அடிச்சது தான் உரிமைக்காக, ஆனால் அதை நீங்கள் மறைச்சு பொய் தானே எழுதுனீங்க. ஓ, அதுவா? உங்களுக்கு இது சாதாரண விஷயமா? சுரேந்திரன் தண்டனை முடிச்சு ஊருக்கே போனாலும் அவளோட இவன் சேர முடியாது. ஏன்னா அவள் போயிட்டா? ஹே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் சுரேந்திரன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு வேல்யூவே இருக்காது. இதுக்கு மேல இங்க நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன்னா சொல்ல முடியாது என்னையும் உங்களை மாதிரி மாத்தினாலும் மாத்திருவீங்க. எதுக்கு வம்பு? நான் கிளம்புறேன். ஏ, ஒரு நிமிஷம். ஒரு புது நியூஸ் கிடைச்சிருக்கு. பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்க போற. புரேடால அரபி வீட்டில் இருக்கிற ஒரு கதாமாவோட கதை இது. அங்கிருந்த நகையும் பணத்தையும் திருடிட்டு 2 நாளைக்கு முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டதா தகவல். இதோ இதான் அந்த பொண்ணு. பேரு அஸ்வதி. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இவளோட முகத்தையும் இந்த சிரிப்பையும் பார்த்தா கண்டிப்பா இவ ஒரு தமிழ் பொண்ணாதான் இருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா திருடுற பொண்ணு மாதிரியா இருக்கு. பாலைவனத்தோட எழில் மாறினாலும் இந்த மனுஷனோட குணம் மட்டும் மாறவே மாறாது, எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும். அது சரி. பேரும் பாஸ்போர்ட்ல இருக்க டீட்டெயிலையும் மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்க முடியாது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்தாங்க ஹெல்ப் பிளீஸ். பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதையும் ஒரு கதையை எழுதி டிடெக்டிவ் நாவலாக ஆக்கிடாதீங்க. என்ன, கதையில் இல்லாத கதாபாத்திரங்களெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம இப்போ புரேடா தான் போகணும். ரியாத்துல இருந்து 400 கிலோமீட்டர் அழுத்தி புடிச்சோம்னா 3.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். தங்கச்சி, இந்த ஊரை நல்லா சுத்தி பார்த்துக்கோமா? இந்த கர்மாந்திரம் பிடிச்சான் வீட்டுக்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்க, வெளி உலகத்தை பார்க்க முடியாது. திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் பார்க்க முடியும். ரொம்ப பசியா இருக்காமா தங்கச்சி? முகம் வாடி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்குமா, சீக்கிரம் போயிடலாம். கிழவனுக்கு கண்ணு சரியா தெரியாது, இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டுன்னுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இந்த கம்பில குத்து வாங்குறதே பொழப்பா போச்சு. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து வழிகாட்டுறதுக்காக இப்படி குத்த ஆரம்பிச்சான். இடது தோல்ல குத்துனா இடது பக்கம் போகணும், வலது தோல்ல குத்துனா வலது பக்கம் போகணும், தலையில குத்துனா நேரா.
இப்ப எனக்கு வழியெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த கிழவன் குத்த ஆரம்பிச்சவன் குத்திக்கிட்டே இருக்கான். இந்த புறம்போக்கு பேரு காலித் அகமத் பின் சையத் முகமது. இவனோட பையன் தான் நம்மளோட ஸ்பான்சர் நவாஃப் அகமத் பின் காலித் முகமது. அதுக்கப்புறம் இவனோட பொண்டாட்டி ஸ்பான்சரோட பொண்டாட்டி அவங்க பசங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தங்கமான மனசு தங்கச்சி. அதத்தான் நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறிய. بس يا حمار انت ما تعلمها خلها بروحها تتعلم نا يدوم உங்கிட்ட சொல்ல வேணாமா நீயே எல்லாத்தையும் நேர்ல பாத்து தெரிஞ்சுப்பியா بسرعه بسرعه يا حمار بسرعه எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு தங்கச்சி இந்த குருட்டு கழவன வண்டியத்தை கொன்னுட்டு சவுதி ஜெயில நிம்மதியா கால் மேல கால் போட்டு தூங்கணும் இதாமா கிழமை வீடு. இறங்கி வாமா தங்கச்சி. தாலி தாலி روحي جوا உள்ள வர சொல்றாரு நேரா போயிட்டு லிஃப்ட் போ عسى ما تاخرت عليكم لا ما هي مشكله ليش حيرانة؟ تعالي تعالي سميرة هذه الخدامة الجديدة ايش اسمك؟ قولي لي ايش اسمك؟ Your name أشودي اسمها أشوتي فاطمة؟ فاطمة؟ عندنا خدامة لأعمال المطبخ انت عليك باقي شغل البيت انت تربين الأولاد كمان فاطمة هذه خدامة من البارية جديدة أبغاك تعلمينها كل شغل البيت فهمتي؟ دليها الغرفة وعطيها عباية تلبسها هالي هذه غرفتي ساري هذا هلو هلايكي انا شفت في فيلم هندي غيري ساري مش مناسب هنا جين ساري ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே பேரின்பமே ஆசை வந்து அட்ரஸ் அக்க இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சும்மா சொல்லக்கூடாது இந்த ஊர் பொண்ணாவே மாறிட்ட அஸ்வதி انتي جميلة اسي نسيبيكي فاطمة சொல்றது என்னனு உனக்கு புரியதா இங்க யார் பேசுறதுமே எனக்கு சரியா புரியல பரவால மெது மெதுவா தெரிஞ்சிக்க ஆரம்பத்துல நானும் இப்படி கஷ்டப்பட்டு வந்தா உன்ன ஸ்பான்சர் பண்றாட்டி கூப்பிடுறா ஃபர்ஸ்ட் ஜெயில்ல கொஞ்சம் சீக்கிரமா போ ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஹம் ஹம் ஹம்
Oh, my God.